நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேலூர் மாவட்டம் பேராம்பட்டு அடுத்த பன்னீர்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தான் சரவணன், வயது 38. இவரது மனைவிதான் காமாட்சி. இவர்களுக்கு திருமணமாகி தனுஷ், திவாகர், குணா என்ற 3 மகன்களும் உள்ளனர். இந்நிலையில் தான் சரவணனுக்கும் காமாட்சிக்கும் தகராறு ஏற்பட்டு இருவரும் பிரிந்துள்ளனர். 1.5 ஆண்டுகளாகவே சரவணன் அதே பகுதியில் உள்ள தன்னுடைய அக்காவான ரோஜாராமணி வீட்டில் 3 குழந்தைகளுடன் தங்கியுள்ளார். மனைவியான காமாட்சி வேறு ஒருவருடன் தொடர்பில் இருப்பதாக, பிரிந்து வந்ததாக மகன்களிடமும் உறவினர்களிடமும் அடிக்கடி கூறி சரவணன் மன வருத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் தான் நேற்று சரவணன் தனது மனைவியை பார்க்க சென்றபோது பன்னீர்குட்டை காலனி பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் என்பவருடன் மனைவியான காமாட்சி உல்லாசமாக இருந்துள்ளார். இதை கண்டு சரவணன் மனைவியுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். நேற்று முதல் சரவணன் காணாதால் உறவினர்கள் இன்று தேடிய நிலையில் அவர் பலத்த காயங்களுடன் சாலையோரம் பிணமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் அடைந்தனர். சம்பவ இடத்தில் குடியாத்தம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சரவணன் மோப்பநாயை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளார். இது குறித்து பேரம்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சரவணனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். மனைவி காமாட்சி மற்றும் கள்ளக்காரன மதன்குமார் ஆகியோர் பன்னீர்குட்டை சாலையோரம் சரவணனை சரமாரியாக தாக்கிவிட்டு சாலையோரம் வீசி சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் மனைவியை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள். கள்ளக்காதலால் மனைவி கள்ளக்காரனுடன் இணைந்து கணவனை கொலை செய்ததால் 3 பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. அவர்கள் அனாதையாக தெருவில் நிற்கும் நிலைதான் தற்போது ஏற்பட்டும் உள்ளது.